எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாஸ்டிக் பட்ஸ். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ பார்க்க போறோங்க. நம்ம வீட்டிலே எப்படி வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வளர்க்குறது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து சைனீஸ் ஃபுட்டுக்கெலாம் சேர்ப்போம், அதாவது நம்ம நூடுல்ஸ், மஞ்சூரியன் அந்த மாதிரி ரெசிபிக்கெலாம் இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து சேர்த்துப்பாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வைத்தால் அதாவது நம்மளோட ஸ்ப்ரிங் ஆனியன் வளர்த்துறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருந்ததுன்னா அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல பழைய வெங்காயமாக இருந்ததுனால மேலே வந்து தலை வந்துருச்சுங்க. இப்போது இது கூட சேர்த்து இன்னும் நாலு வெங்காயத்தையும் நம்ம வந்து மண்ணில் விதைச்சிடலாம். வெங்காயத்தோட வேறு பகுதியை விட்டுட்டு இந்த மேல் பகுதியை மட்டும் கத்தியால் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். டப்பால பாதி அளவு மண்ணு சேர்த்துக்கலாங்க. குப்பையோ கல்லோ இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுருங்க. வெங்காயத்தை எடுத்து வேர் பகுதி நல்லா மண்ணில் பதியிற மாதிரி வச்சுக்கலாங்க. நம்ம எல்லா வெங்காயத்தையும் வச்சாச்சுங்க. இதை வந்து வெங்காயம் மூடுற அளவுக்கு மண் நம்ம இன்னும் சேர்த்துக்கலாம். தண்ணியை வந்து தெளிச்சு விட்டுட்டே வாங்க. மூணு நாளில் நீங்கள் வந்து தலை விடுறத நீங்கள் பார்க்கலாம். 18 நாள் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளோட ஸ்ப்ரிங் ஆனியன் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு. வீட்டு தோட்டம் வைக்கணும் இல்லை செடி வளர்த்தணும் ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்லேருந்து ஆரம்பிக்கிறப்போ நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம செடி வளர்க்குறதுல இன்னும் ஆர்வம் காட்டுவோம். நம்ம சேனலோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. வாழ்வில் மகிழ்ந்திருப்போம்.